வந்து என்ன என்ன இந்த மாதிரி சஞ்சீவனிங்கிற ஒரு மந்திரத்தை இந்த சுக்கராச்சாரியர் எல்லா உயிர் உயிர்ப்பிச்சுருக்கார் அப்படின்னு ப்ரகஸ்பதி தன்னுடைய ஞான திருஷ்டியால பார்த்துட்டு இந்திரன் கிட்ட சொல்லிடுறாரு சோ இதுக்கு என்ன அப்படின்னா இந்த கச்சனுங்கிற ப்ரகஸ்பதியோட புள்ளைய போய் அப்ரோச் பண்றார் யாரு இந்திரன்ஸ் முன்னாடி என்ன ஆச்சு அந்த பார்க்கடல் கடைஞ்ச கதை எல்லாமே எது எனக்கு தெரியும் தெரியும்னு சொல்லிட்டு இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா எங்களுடைய லைஃப்பும் என்னுடைய தேவேந்திரத்தினுடைய தேவலோகத்தினுடைய ஆதிபத்தியமும் அதுக்கப்புறம் இங்க இருக்கிற தேவர்களோடைய ஜீவிதமும் தொய்யாயத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணணும்னு கேக்குறது அந்த கஜன் இந்த மாதிரி நீ வந்து சுக்ரா தேவர் அசுரர்களனுடைய குருவா இருக்குன்ற சுக்கராச்சாரியர்கிட்டவை நீ வந்து சிஷ்யனா சேர்ந்துன்னுட்டும் அந்த மந்திரத்தை எப்படியான கிரகிச்சுண்டு வரணும் அப்படிங்கன்னு பிளான் பண்ணிட்டு அனுப்புகிறோம் அதுதான் வந்து நம்ம ரெண்டாவது அங்கத்தில் முடித்தோம் ஸோ மூணாவது அங்கத்தினுடைய சீன் என்ன ஆரம்பிக்கிறது அப்படின்னா சுக்ரா சுக்கராச்சாரியஸ்ய ஆசிரம பிரதேச அதாவது நீங்க வந்து சம்ஸ்கிருத ட்ராமாவாக இருந்தாலும் இது ஒரு ட்ராமா எப்படி நம்ம தமிழ் ட்ராமா ஸ்டேஜ்ல பார்க்குற மாதிரி தான் நீங்கள் அதை பார்க்கணும் ஸோ இப்போ அடுத்த சீன் வந்து கரெக்ட் அண்ட் ரைஸ் ஆகும்போதே என்ன அப்படின்னா சுக்கராச்சாரியஸ்ய ஆசிரம பிரதேச அவருடைய ஆசிரம பிரதேசம் வேதம் அதியானக திஷ்டதி ஸோ அங்கே வந்து அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார் வேதத்தை படித்து கொண்டு இருக்கிறார் அதியானகங்கிறது ஷானச்சு அதி இருக்கணும் அதனுடைய அதியானகா திஷ்டதி திஷ்டதி அப்படின்னா நின்னு இருக்காருன்னு அர்த்தம் இல்ல அங்க இது பண்ணும்போது அந்த லைக் தட் நான் எப்படி அந்த இடத்துல இந்திரஹா திஷ்டத்தின்னு யதார்க வேஷகா இந்திரஹா திஷ் திஷ்டதி அப்படின்னு சீன் ஆரம்பிச்சாலும் ப்ரஹஸ்பதி உள்ள வரும் வரும் பொழுது அவன் உத்திஷ்டத்தின்னு வந்தது இல்லையா சோ சீன்ல வந்து வேதம் அதியானகா சுக்கராச்சாரிய திஷ்டத்தின்னு அர்த்தம் அப்போ கஜகா பிரபிஷதி கஜனானவன் உள்ள நுழையலாம் இதெல்லாம் வந்து இவ்ளோ நீங்க சொல்லலாமா அப்படின்னு கேட்டேன்னா டிராமாவினுடைய பரிபாட்டைகள் இதெல்லாம் சோ இது வந்து இந்த குட்டி டிராமால நீங்க கத்துண்டு தான் பெரிய டிராமா போகும்போது இந்த மாதிரி ஆஸ்பெக்ட் எல்லாம் ரொம்ப உள்ள போக வேண்டாம் அப்படியே பாத்துட்டே போலாம் இல்லைன்னா அங்க போயிட்டு ஏன் திருஷ்டத்தீனுங்கிற கேள்வி நீக்கும் சரியா அப்புறம் சுக்கரஹா ஜனாந்திகம் கோலு கலு ஏஷ அனுஞ்சித பாலபாவா

இன்னொன்னு வந்து பிரகாஷம் இது ரெண்டும் தான் பார்த்தோம் சொகத்தம்ங்கிறது நான் மைண்டு வாய்ஸ் மைண்டுக்குள்ளே நினச்சிக்கிறான் அப்படிங்கிறத சொன்னேன் பிரகாஷம்ங்கிறது அந்த ஸ்வகத்தம்க்கு அப்புறம் பிரகாஷம்ங்கிற வார்த்தை வரணும் இது வரைக்கும் மனசுக்குள்ள நினைச்சோண்டான் இப்போ பிரகாஷம் அப்படிங்கிறது வெளிப்படையா பேசுறாங்க இப்போ இந்த ஜனாந்திக்கம்ங்கிறது என்ன அப்படின்னா இதர் அங்க பக்கத்துல இருக்கிறவா வேற இன்னொரு அஞ்சு கேரக்டர் இருக்கான்னு வச்சுக்கோங்க இந்த இந்த கேரக்டரும் இன்னொரு கேரக்டரும் குசு குசுன்னு பேசிக்கிறத ஜனாந்திகம்னு அர்த்தம் இப்போ இந்த இடத்துல ரெண்டு பேர் தான் இருக்கா என்ன அப்படின்னா ஜனாந்திக்கம் அப்படிங்கறது பிரகாஷம் இல்ல ஸ்வகதம் இல்ல ஆடியன்ஸுக்கு சொல்றான் அவரோட மைண்ட் வாய்ஸ் இல்ல பிரகாஷம்னா அந்த கஜனுக்கு காது காதல விழற மாதிரி பேசுற மாதிரி இருக்கும் சோ இது வந்து கஜனுக்கு ஆக்சுவல் ரியல் லைஃப்ல காதல விழும் ஆனா டிராமாவை பொறுத்தவரையில் அவன் காதல விழாத மாதிரி ஸ்டேஜ்ல நின்னு இருப்பான் இட் இஸ் அட்ரஸ் டு தி ஆடியன்ஸ் ஆர் டு அனதர் கேரக்டர் ஆன் ஸ்டேஜ் இந்த கஜானா தவிர பட் இங்க வேற யாரும் கிடையாது இங்க ரெண்டு கேரக்டர் தான் ஸ்டேஜ்ல இருக்கா சோ இந்த ஜனாந்திகம் அப்படிங்கறது அவ பேசுறது காதல விழருது புரியுதா அப்புறம் கோனு கலு ஏஷகா அனுஜித பாலபாவக சோ கலு ஏஷக கலு கஹ கோ கஹனு இந்த இவன் யாரு இந்த பையன் யாரு அனு உஜிதம் அப்படின்னா விடப்பட்டதுன்னு அர்த்தம் அனுஜிதம்னா விடப்படாத பாலபாவக இன்னும் அந்த பாலபருவத்திலே இருக்கான் சின்ன குழந்தையாவே இருக்கான் விடப்படாத குழந்தை பருவத்தோடு இருக்கின்ற இவன் யாரு சரியா உண்மிஷது யௌவனாங்குரகா சமித்பாணிகி இத ஆக்சதி உன்மிஷத்து அப்படின்னா மொள விட்டுனு வருது கம்மிங் அவுட் என்ன அப்படின்னா யௌவன அங்குரகா அங்குரஹானா ஸ்ப்ரவுட் அவன் வந்து சமித்பாணிகி ஸோ வந்து இப்பதான் அவனுக்கு யௌவன அவஸ்தா அப்படிங்கிறது கொஞ்சோண்டு மேல வந்துட்டுருக்கு சரியா யௌவன அங்குரகா சமி்பாணிஹி ஸோ வந்து சமித்து பாணோ எஸ் எக சமித் பாணிஹி சமித்தானது கையில் யாருக்கோ அவன் அது வந்து கஜனுக்கு அப்ஜெக்டிவா போகிறது இதையேவ அபிகச்சதி இங்கதான் இங்கத நோக்கிண்டு வரானே யார் இவன் சரியா இருக்கா ஏஷக கலூ க அனுஜித உன்மிஷத் உன்மிஷத்து யௌவனாங்குர சமித் பாணிஹி இது எல்லாமே ஏஷக போறது ஏஷகா கஹ்க்க போறது சரியா இத அபிகச்சதி சவினயம் என்ன வந்து அடையறான் இவன் சரியா சீததி ஆசீததி சத்துங்கிற தாத்துல இருந்து வருது சீததிங்கிறது ஆசீததிங்கிறது வண்ட வந்து அடைங்கிறான் அர்த்தம் சரியா ஆஹ் ஜனாந்திக்கம்னா இப்ப வந்து ஆஹ் சுக்ர அர்த்தமா இவருக்கு கேட்காம ஆமா அப்படி அர்த்தமா ஜனாந்திகம் வந்து அவர் பேசுறார் பட் இட் இஸ் நாட் அட்ரஸ் டு கச்சன் பட் கச்சனை பத்தி இன்னொரு கேரக்டர் இருந்தா அவர்கிட்ட ரகசியமா பேசுறது ஜனாந்திகம் இப்ப ஸ்டேஜ்ல யாரும் இல்லாததுனால அவர் ரகசியமா பேசுற விஷயம் கஜன் காதல விழாது ஆனால் ஆடியன்ஸுக்கு கேட்குற மாதிரி ஒசத்தியா பேசுவார் சரியா உறக்க பேசுவார் ஸோ சவினயம் ஆசித பீச்சமா பிரகாஷம் ககத்துவம் பால சோ பிரகாஷம் தான் அட்ரஸிங் டுவர்ட் கச்சன் பாலக ககத்துவம் நீ யாரு அப்படின்னு ஹே பால தோம்கா ஒரு வார்த்தை ஆசிதத்தி என்ன சொன்னேன் காயத்ரி சவினயம் ஆசிதத்தி வந்தடைந்தான் அடைகிறது சமைப்பாணிக் கையில அவாதானே சமைத்த வச்சுருப்பாங்கல கூட வந்து நம்ம பாலாவஸ்தால இருக்கிற புள்ளு சொல்லலாம் பாலபாவகனா அப்படியே கை இடுப்புல தூக்கின்னு குழந்தை இல்ல இது ஒரு ஒரு குரு கிட்ட போய் படிக்கிற ஏஜ்ல இருக்கிற சரியா அவனுக்கு வந்து அந்த பருவ குழந்தை பருவம் போகாத முகமாக இருக்கு புரியுதா அப்புறம் ஆஹ் கஜகா கராபியான் கர்ணோஸ்பிருஷன் ப்ரகஸ்பதி கோத்திராபத்தியம் கஜா நாமா ஹோம் அகம் அபிவாதிகி கராபியாம் கர்ணோ ஸ்பிருஷன் அபிவாதம் பண்ணும்போது காதுகளை ஸ்பிருஷன் தொட்டு கொண்டே பிரகஸ்பதி கோத்ராபத்தியம் கஜநாமா அஹம் போ அஹம் ப்ரஹஸ்பதி கோத்திராபத்தியம் ப்ரஹஸ்பதியினுடைய கோத்திரத்துல பொடந்த அபத்தியன்னா புள்ள கஜனாமா என் பேர் கச்சன் பேரு அஹம் கஜனாமா அஹம் போஹோ

சுராச்சாரியா அங்குரஸ்ய யுத்த ரூபம் இதம் சோ எப்பொழுதும் சுராச்சாரியர்னுடைய சுரானாம் ஆச்சாரியா சுராச்சாரியா பிரஸ்பதி அவருடைய அங்குரம் அப்படின்னா அவர் ஒரு விர்சம் அந்த விருக்ஷத்திலேந்து வந்த அங்குரம் எது அப்படின்னா அங்குரம்னா ஸ்ப்ரவுட் அதுதான் இந்த பையன் சோ அந்த அங்குரஸ்ய இதம் ரூபம் யுக்தம் இந்த ரூபமானது யுக்தம் அதாவது அது பார்த்தாலே வந்து இவா புள்ளன்னு அந்த தேஜஸ் தெரியறதுன்னு சொல்றோமோனோ ஆனா இவ இவ்வளவு பெரிய படிச்சவர் அவர் ஸ்காலரோட புள்ளன் நீங்க சொல்லவே வேண்டாம் யுக்தரூபம் ரூபம் இதம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா பார்த்தாலே அந்த தேஜஸ் முகத்துல தெரியறதுங்கிறோம் இல்லையா அதுதான் இங்க சொல்றாரு சோ இதம் ரூபம் சுராச்சாரியாங்குரஸ்ய யுக்தம் ரூபம் இதம் பிரகா இத மனசுக்குள்ள நினைச்சுன்னு டூ பிரகாஷம் அந்த கஜனை பார்த்து கேக்குறார் அபிகுஷலி பகவான் பிரஹஸ்பதிஹி அதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து காவியம் யசசே எர்த்தகிறது விவகார விதையைதான் விவகாரத்துக்கு இதெல்லாம் வந்த உடனே ஏன் நீ எதுக்கு வந்த அப்படின்னு கேட்காம அபிகுஷலி பகவான் ப்ரஹஸ்பதிஹி அவங்க அப்பா சௌக்கியமா இருக்காரா அப்படின்னு ஆர் த ஒரு ப்ரோட்டோகால்ஸ் இல்லையா இதெல்லாம் வந்து கேட்கணும் சோ அபிகுஷலி பகவான் பிரகஸ்பதி என்னதான் அசுரர்களை வந்து உயிர்ப்பிச்சி கொடுத்தாலும் தேவர்களனுடைய குருவாக இல்லாம அசுரர்களுடைய குருவாக சுக்கராச்சாரியார் இருந்தா கூட தனக்கு சமான ஒரு பொசிஷன்ல இருக்கிறவாளுக்கு மரியாதை கொடுப்பான் படிச்சவளா இருந்தா அப்படிதான் இருப்பான் இல்லையா சோ அபிகுஷலி பகவான் ப்ரஹஸ்பதி ஜி அந்த நம்ம அந்த பஞ்சமசகம் துரியால அது வந்து என்னது அபியர் மந்திர கிருதாம் ரிஷீனாம் குஷாகர புத்தே குஷலி குருஸ்தே ஃபர்ஸ்ட் குரு சௌக்கியமானு கேட்டுட்டு அப்புறம் நம்ம படிச்சோமே நீங்க சொன்ன இல்லையா அதுல

இந்த பவந்தம் பவந்தம் உங்களை பவான் பவந்தௌ பவந்தௌ பவதா சோ அது வந்து வந்து உங்களுக்கு ம் வந்து பவந்த தான் எப்பளு யூஸ் பண்ணணும் பெரியவா கிட்ட பேசும்போது தான் யூஸ் பண்ணணும் துவயா கிம் கிருத்தம்லாம் கேட்கப்படுது யுஷ்மா பகி அப்படின்னு தான் புளூரல்ல தான் கேட்கணும் சோ இங்க ஒரு சிங்குலர்ல போட்டிருக்கார் போனா போறது சோ பிதாமே அத்த பவந்தம் இங்கு உங்களை சாதரம் குஷலம் மரியாதையோடு

அவருக்குங்களிடத்தில் ததாவித ஆதார இந்த விதமான ததாவிதம்னா இவ்வாறான ஆதாரம்னா மரியாதை

பிச்சை எடுக்கிற மாதிரி பிரார்த்தித்தும் அர்த்தம் வித்தியை வந்து பிரார்த்திக்கிறதுக்கோசரம் நான் வந்திருக்கேன் வேண்டி இருக்கு வேண்டி வத்துக்கோசரம் வந்திருக்கேன் அதுக்கப்புறம் சுக்கர ஆச்சரியம் ஏதத் குமாரோ வித்யார்த்தம் சமீபம் ஆகத்தியம் ஏதத்து ஏதத்து ஆச்சரியம் குமாராம் பத்யுகூ குமாரா ப்ரஹத் அப்படின்னா பெருசுங்கிற அர்த்தம் இல்லை இந்த பிருகத் சாமம்னு சொல்றா இல்லையா வேதம் பிரகதாம் பத்தியூன்னா வேதானாம் பத்தியு வேதங்களுக்கே அதிபதி அதுவே ஒரு அத்தாரிட்டியா இருக்கிற அவருடைய பத்தியு குமாரா அவருடைய குமாரனான நீ வித்யார்த்தம் வித்யை கோசரம் மத் சமீக்கம் உங்க அப்பாவே ஸ்கூல் எடுத்துட்டு இருக்கார் நீ பக்கத்து ஸ்கூலுக்கு வந்தேனா அது ஏன்னு கேப்பாலும் உங்க அப்பா ஸ்கூல்ல நீ ஏன்பா படிக்கலன்னு கேட்பாலும் எப்பவுமே அப்பா அம்மாவுக்கு ஒண்ணு தெரிஞ்சுன்னா பசங்க அதுல நல்லாவே வராது இல்லையா ஏன்னா அதுங்க அதுங்களுக்கும் வணங்காது அப்பா அம்மாவுக்கும் சொல்லிக் கொடுக்க முடியாது அழுங்கிறது பட் இட் டசன்ட் அப்ளை பார்ஸ்பதி அண்ட் கட்டன் ஜென்ட்ரத்துல ஜென்ரலா உலகத்துல வந்து நமக்கு ஏதாவது வருதுன்னா நம்ம குழந்தைகள் நம்ம கிட்ட இருந்து கத்துக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கும் சோ குமாரகாம் அண்மை வந்துதான் பிரகதாம் பத்யுகூ குமாரஹ ப்ரகஸ்பதியின் வேதங்களினுடைய பத்யுகூ பதி அதிபதியான அவருடைய குமாரஹத்துவம் சரியா அவருடைய குமாரனான நீ வித்யார்த்தம் அர்த்தம் வியையை சம்பாதிக்கிறதுக்கோசரம் கத்துக்கிறதுக்கோசரம் சமீபம் மம சமீபம் என்னுடைய பக்கத்துல எதுக்கு தது ஆச்சரியம் எது ஆகதம் தத்து ஆச்சரியம் புரியுறதா நீ வந்திருக்கே பத்தியா அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு உங்க அப்பாவுக்கு தெரியாத விஷயமா நான் சொல்லி கொடுக்க போறேன் இல்லையா அப்புறம் மேலக்சையா

வேற ஒரு குரு கிட்ட இருந்து கிரகிக்க ஞானத்தை கிரகிக்கிறதுனால வித்யா அப்படிங்கிறது ரூடாதிகமா சோ ரொம்ப அதிகமானா அந்த டீப்பா ரூடமா அதிகமானா ஸ்வீகாரம் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் வித்யா அப்ஜெக்டிவ் அது வித்யா ரூடாதிகமா அதாவது அப்பா அம்மா கிட்ட படிக்கும்போது பிளேஃபுல்லா இருக்கும் அப்பா கிட்ட படிக்கும்போது இப்போ அப்பா அம்மா என்ன பண்ணுவார் ஸ்டூடண்டை திட்டுற அளவுக்கு உள்ளே திரு போனா போறது இன்னைக்கு ஹோம்ஒர்க் பண்ணலன்னா பரவாயில்ல மன்னிச்சு விடலான்னு விட்டுருவேன் குருன்னு அப்படி இல்லையோனோ அந்த குழந்தையும் சின்சியரா இருக்கும் அதனால ரூடாதிகமா நல்ல ஸ்வீகாரே நல்ல ஒரு திருடங்கிறது வரும் பவிஷ்யதி இது அவ்வாறாக ஆகும் என்று பூஜ்ய பித்ருபாதாகா ஆமனந்தி ச அப்பா இங்க பாருங்க புளூரல்ல போட்டிருக்க பூஜ்ய பித்ருபாதாக நல்ல பூஜைக்கு அஹ் உரியவரான பித்ருபாதாக சோ ரொம்ப சிரேஷ்டரான அவர் ஆமனந்தி கூறுகிறார் ஆமனந்தினா கதையந்தின்னு நடத்தோம் இவ்வாறாக கூறினார் சரியா ஆஹ் ரூட அதிக ரூடம் ரூடம் வச்சுக்கோங்க அதிகமானா ஸ்வீகாரம் நல்ல நிலைத்து நிருப்புறதுக்கு அதாவது ஏனா படிக்காம நல்லா நிலைச்சு நிக்கிற ஒரு ஞானம் வரணும் அப்படின்னா அப்படிப்பட்ட வித்யா வந்து வரணம் அப்படின்னா குருவந்தர கிரகணேன ஏவ பவிஷ்யதி இது பூஜ்ய பித்ருபாதாக ஆமனந்தி இவ்வாறாக பூஜைக்கு உகுந்தவரான வணக்கத்துக்கு உட்பட்டவரான வணங்கக்கூடியவரான அப்பா ஆமனந்தி கூறுகிறார் அது ஏன் பித்ரு பாதாகனா என்ன தெரியும் அங்க பித்ரு பாதாகனா பூஜ்ய பாதாகலாம் சொல்ல மாட்டோமா ஆச்சாரிய ஆளுகளா பகவத் சொல்றோம் பகவத் பாதாகலாம் சொல்ல மாட்டோமா அந்த மாதிரி ரெஸ்பெக்டோட அது ரெஸ்பெக்டோட ஆமா பகவத் பாதாக சரியா மரியாதைக்கு உட்பட்டவர் அர்த்தம் பூஜ்ய பாதாக அபேட்சையாங்கிறது பித்துஹு அபேட்சையாங்கிறது இங்க அப்பாவை காட்டிலும் அப்பாவை தவிர வேற யாரு கிட்ட நிற்கும் என்பது எங்க அப்பாவினுடைய ஒரு சரியா அப்புறம் மேல சுக்ரம் அஹோ அபிநந்தனீயா ஆசையா திசன

அந்த ஒரு ஐடியா அந்த ஆசையாக அந்த ஒரு ஒபீனியன்கிறது அபிநந்தனியாக இட்ஸ் அப்ரிஷியேட் பண்ணணும் அதை சரியா இட் இஸ் ஒர்த் அப்ரிசியேட்டிங் பிரகாஷம் என்ன அப்படின்னா திசனக்களும் தத்திர பவான் திசனகானா புத்திசாலி நீ ரொம்ப புத்திசாலின்னா நீ அத கிம்தே ரோச்சதே உனக்கு என்ன உனக்கு விருப்பம் ருச்சி தாத்து வந்தா தே துப்பியம் சதுர்த்தி வந்துடும் என்னது ஆசையாக உன்னோட ஐடியா ஆஷா மாதிரி ஆஷா மாதிரி கிடையாது ஆஷையான ஐடியா உன்னோட ஒப்பீனியன் அபிநந்தனியா அவனுடைய அந்த தாட் ப்ராசஸ் நீட் டு பி அப்ரிஷியேட்டட் சரியா சாரி சம் கேன் சம்படி கண்டினியூ ரொம்ப காஃப் வந்துருச்சு சரி ஓகே வேற யாரா படிக்கிறடா படிக்கடா யா பகவதே ரோசதே பிரணிபத்த பிரணிபத்தன பதன பா யா பகவதே ரோச்சதே எந்த யானை வித்யா யா வித்யா பகவதே ரோச்சதே எந்த ஒரு வித்தியானது பகவானான உங்களுக்கு விருப்பமும் ருச்சிதாத்து வருதுனால எல்லா சதுர்த்தி இது பகவான் பகவந்தவு பகவந்தா அதனுடைய பகவதேங்கிறது சதுர்த்தி ஏக அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா தேங்கிறது தவதேவும் இருக்கு துப்பியம் தேவும் இருக்கு தொம் யுவாமி எப்படி மமமே இருக்கோ மஹியம் இருக்கோ அதே மாதிரி துப்பியம் தே 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 சரியா இதுக்குதான் வந்து யுஷ்மத் அஸ்மத் அஸ்மத் படிக்கும் போது இந்த கூட இருக்கிற மேவும் தேவும் நொற்று பண்ணுவோம்னு சொல்றது புரியுதா ஏன்னா எல்லா இடத்துலயும் மாமா தவான்னு போட மாட்டான் தேனு போட்டுடுவா மேனு போட்டுடுவா சோ அந்த இடத்துல நீங்க சதுர்த்தியோ சட்டியோ புரிஞ்சுக்கணும் சரியா கேவலம் அகம் பிரணிபத்தன பரக சோ நான் வந்து என்ன அப்படின்னா பிரணிபத்தன பரக அப்படின்னா ஐ எம் இன்வால்வட் ஒன்லி இன் தி ப்ராஸ்ட்ரேட்டிங் நமஸ்காரம் பண்றோம் பிரணிபத்தனே பரஹ பிரணிபத்தனம் அப்படின்னா நமஸ்காரம் பண்றதுன்னு அர்த்தம் அதில் அதில் பரகா அதில் தான் ஐ எம் இன்வால்வ் ஒன்லி இன் ஆஹ் சொல்ல மாட்டோமா அதே மாதிரி பிரணிபதன பரஹா பரஹா அப்படின்னா பரஹாங்கிற பதத்துக்கு நிறைய அர்த்தம் இருக்கு இங்க பிரணிபதன பரஹா அப்படின்னா பிரணிபதனேயே பரஹா நான் ஐம் இன்வால்வ்டு ஒன்லி இன் ப்ராஸ்ட்ரேட்டிங் நமஸ்காரம் பண்றதுல மாத்திரம் தான் என்னுடைய வேலை ஃபர்தரா வந்து இது படிக்கணும் இது வேணும்னு கேட்கறதுல எனக்கு அதிகாரம் இல்ல நீங்க என்ன சொல்லி தரலாம் நான் கத்துக்கறேன் அப்படின்னு சொல்றோம் புரியுறதா அப்புறம் பகத்து यस्याद्य यत् एकविषयः यस्याद्यकविषयः यह प्रवणान्तरङ्गः आत्मा च पूर्वजननात् अनपेतगन्धः तस्मिन् स एव गुरुणां खलु शिक्षणीयः नूनं भवेत् इतरदूषरवृष्टिपातः नूनं भवेत् इतरत् ऊषरवृष्टिपातः ऊषरं न उक् டெசர்ட் பாலைவனம் பாலைவனத்துல மழை மழை பெய்யுற மாதிரி காலனாக்கு பிரயோஜனம் ஏக விஷய பிரவண பிரவணம்னா எக்ஸ்பர்ட் பிரவணாந்தரங்க எந்த ஒருவன் எது விஷய பிரவணா பிரவண அந்தரங்க சாது எந்த விஷயத்துல ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்கானோ அதாவது எக்ஸ்பர்ட்டா இருக்கான்னா இப்ப சில பேருக்கு வாசனா பலேன்னு பிறக்கும் போதே ராகம் கண்டுபிடிப்பா சில பேர் பால கொடுத்தா உடனே சிக்ஸர் அடிச்சுடுவா சில பேர் செஸ் போர்டை கொடுத்தா உடனே செக்மேட் பண்ணிடுவா இதெல்லாம் வந்து சொல்றோம் இல்லையா இல்லையா அந்த அந்த அவளுக்கு வந்து வந்து நேச்சுரலாவே சிலது வரும் சோ சோ நேச்சுரலா ஊக்குவிச்சு குரு குரு கொண்டு வரணும் கணக்கே வராத குழந்தைக்கு ஐயாயிரம் கொடுத்து டியூஷன் கூட வராது அதுக்கு வர ஸ்டி பாடத்தை நன்னா படிக்க வச்சோம்னா அது வந்து ஏதோ வச்சோம் ஆகும் அதே மாதிரிதான் எந்த ஒருவன் எது ஏக விஷய பிரவண அந்தரங்க சியாது எந்த ஒரு விஷயத்தில் விஷயே பிரவணாந்தரங்க அப்படின்னா பிரவணம்னா எக்ஸ்பர்ட் பிரவணாந்தரங்க ஆத்மாஜ பூர்வ ஜனநாத் அனபேத கந்தகாத்நாத் பூர்வ ஜென்மத்திலிருந்து அனபேதம் அப்படின்னா அபே அபேதம் அனபேதம் அபேதம்னா ஆப்சண்ட் இல்லாமல் இருப்பது அனபேதம்ங்கிறது பிரசன்ட் அந்த கந்தகாங்கிறது வாசனா அந்த பூர்வ ஜென்மத்திலேருந்து இந்த ஆத்மாவோட எதுவும் ஒட்டிக்க போறது இல்ல அது ஒரு பதினேழு வஸ்து வந்து நம்மளோட எவ்ரி ஜென்மா சம்சாரம் சஞ்சாரம் ஆக ஆகிறது சோ அந்த பதினேழு வஸ்துக்கள் வந்து ஒவ்வொரு ஜென்மாலையும் நம்மளோட வரும்பொழுது நம்ம முன்ஜென்மால என்ன ஞானத்தை கிரகிச்சுட்டோமோ என்னத்தை கத்துண்டோமோ அதுவும் நம்மளோட அதுதான் ஞானம் மாத்திரம் உன்னோட இருக்கும் நீ நீ உன்னோடைய உறவோ உன்னுடைய நீ சம்பாதிக்கிற பைசாவோ நீங்க வாங்குற மார்க்கோ எதுவும் நம்மளோட வர போறது இல்ல ஸோ அதனால என்ன அப்படின்னா ஆத்மாஜ பூர்வ ஜனநாத் பூர்வ ஜனநாத்னா பூர்வ ஜன்மத்தகான்னு அர்த்தம் அதுல இருந்து அனபேத கந்தகா அனபேத்த கந்தகனா ரஹிதமா இருக்காது வாசனா சகிதமாக அந்த ஆத்மாவானது இருக்கும் ஆத்மா வந்து அந்த வாசனாவால பாதிக்காது பட் இந்த பதினேழு வஸ்துனால அந்த பதினேழு வஸ்துக்கள் வந்து இந்த ஆத்மாவோட ஒரு சம்சர்க்கம் வரும்போதுதான் ஜீவன்கிற ஒரு பிரதீதியே வருது இல்லையா சோ அந்த ஆத்மாச்ச பூர்வ ஜனநாத் அனபேத்த கந்தக சக குருனா தஸ்மின்னேவ கது சிக்ஷை சிக்ஷனியக சஹ அப்படிப்பட்ட அவனுக்கு யக இந்த மாதிரி இருக்கானோ சஹ அவன் குருனா குருவினால் தஸ்மின் அப்படின்னா தஸ்மின் விஷய நடத்தும் அந்த விஷயத்திலேதான் கரு சிக்ஷனியக சிக்ஷயத்தும் யோகியா வர விஷயத்த மேல வந்து அதாவது நூண்டு விளக்கு கொஞ்சம் ஒரே ஒரு ஸ்பார்க் இருந்தா அத வந்து மேல அந்த வழக்கை வளர்த்து விடணமே தவிர அந்த விளக்கை விட்டு வேற புதுசா ஒன்னும் ட்ரை பண்ணக்கூடாது புரியுறதா புதுசாக ஒன்று ட்ரை பண்ணால் வராதுங்கிறது இல்லை பட் சில பேர் வந்து ஒரே ஒரு ஒரு பாட்டை வச்சுட்டு ஒருத்தர் அதிலேயே சாதகம் பண்ணிட்டு வரலாம் ஸோ அந்த மாதிரி இதரது மீதி எல்லாமே ஊஷர விருஷ்டிபாத்தக பவேத் நூனம் சோ வந்து ஊஷரம் அப்படின்னா உங்களுக்கு பாலைவனம் பாலைவனத்துல பெய்யற விருஷ்டிபாத்தம்னா மழை மழை போல என்ன பிரயோஜனம் சொல்லுங்க நீங்க என்ன போட்டாலும் அவளுக்கு அது வரவே இல்லை அந்த மண்டையில வந்து அது ஏறவே இல்லை அப்படின்னா இஸ் அ பாயிண்ட் சுதியே சேராம நம்ம கீர்த்தனவருக்கும் போனாதான் என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கோ சார் அவளுக்கு வர விஷயத்த வந்து அவள சங்கீதத்துல இன்ட்ரெஸ்ட் இருந்தா வாய்ப்பாட்டை விட்டு இதுக்கு போனோம் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு போகணும் அதுவும் வரலன்னா என்ன பண்ண முடியும் இல்லையா சோ அது வந்து அவாவாளுடைய ஒரு வாசனாபலமத்தோட இருக்கிற அந்த தான் குரு வந்து ஊக்குவிச்சு மேல கொண்டு வரணுமே வழிய இல்லாத ஒண்ணுத்த வந்து பிரயத்தனம் பண்றதுங்கிறது எப்படி அப்படின்னா ஊஷர விருஷ்டி பாதக இதுல வந்து டெசர்ட்ல பாலைவனத்துல வந்து மழை பெய்யற மாதிரி அப்படின்னு சொல்ற சொல்லி நினைச்சுக்கிறார் நல்ல உதாக ஆமா சுக்ரன் இத வந்து ஓபனாவே சொல்ற பிரகாஷம் தான் இது இல்லையா ஆமா அதுக்குள்ள நினைக்கல

यद् भवते रोचते तथापि अत्र भवताम् अनुशासनेन निवेदयामि hmm. ततो एव, एव प्रमाणं स्वगतं मनसगुल्ल अहो सूक्ष्मज्ञता आचार्यस्य अपि कृते सूक्ष्मं जानाति सु, इति सूक्ष्मज्ञः सूक्ष्मज्ञता अदनुडय सूक्ष्मज्ञतायाः भावः सूक्ष्मज्ञता ಸರಿಯಾ ಸೊ ಅಂದ ಸೂಕ್ಷ್ಮ್ಞತಾ ಆಚಾರ್ಯಸ್ ಆಚಾರ್ಯು ಅಂದ ಸೂಕ್ಷ್ಮ್ಞತಾಂಗ್ ಅಹೋ ಅಡೀ ಪ್ರೈಸ್ ಪಂ ಆರ್ಯ ಪ್ರಕಾಶಂ ಯದ್ ಭಗವತೆ ಎತ್ ಭಗತೇ ರೋಚತೆ உங்களுக்கு என்ன விருப்பமோ அதையே நான் கத்துக்கிறேன் ததாபி இருந்தபோதிலும் அத்த பவதாம் அனுஷாசனேன பவதாம்கிறது சஷ்டி பகுவச்சனம் உங்களுடைய அனுசாசனை அனுசாசனைனா ஆதேசம் நீங்க வந்து சொல்லு வாட் இஸ் யுவர் இது இன்ட்ரெஸ்ட் சப்ஜெக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நீங்க கேட்கறீங்க அதனால அந்த அனுசானே நீ வேதையாமே நாட் தட் ஐம் டிமாண்டிங் டிமாண்டிங் திஸ் சப்ஜெக்ட் ஃப்ரம் யூ எனக்கு வந்து நீ வியாக்கரணம் கத்துக்கணுமா இல்லையான்னு வாத்தியாரை டிசைட் பண்ணணும் நீ நான் வியாக்குற கத்துக்கணும் நீ போய் சொன்னா சரி வராது இல்லையா சோ அதனால அனுசாசன நீங்க இவ்வளவு கேக்குறதுனால உங்களுடைய ஒரு கட்டளையின் பொருட்டு அகம் நிவேதையாமி நான் சொல்றேன் ததோ தேவகேவ பிரமாணம் நீங்கதான் இதுக்கு பிரமாணம் அப்படின்னா உங்களை உங்களை நம்பி நான் வந்தாச்சு நீங்க என்ன டிசைட் பண்றோ அதான் ஐ வில் சே எனக்கு என்ன விருப்பம்ட்டும் அதுக்கப்புறம் தேவ ஏவ பிரமாணம் சரியா அப்புறம் ஆஹ் சொல்லு அப்படிங்கிறார் ஆஹ் பூஜ்யபாதே அபிச்சி விஷய அப்படி சூ சங்கீதா காரகா பிரத் பூஜ்யபாதீத கலையினுடைய காரகரும் அப்புறம் பூஜ்யபாத நீங்கதான் வந்து அதுல பூஜ்யபாதான பெரியவா நீங்க தான் அதுக்கெல்லாம் இது அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோமா அந்த அந்த அர்த்தத்துல இது பூஜ்யபாதாக நீங்கள் தான் அதுக்கு அப்படின்னு சொல்றதுக்கு பதில சங்கீத கலாயாக காரகாக பிரத்யேகம் பூஜ்யபாதாக இது சங்கீத கலையினுடைய அந்த கர்த்தா அது அது அந்த காரகாக பிரத்யேகம் பூஜ்ய பாதாகா நீங்க தான் அதுல வந்து ஸ்ரெட்டர் அப்படின்னு கேள்விப்படுறோம் மம அபிருச்சி விஷய அப்படி சயேவ என்னுடைய அபிருச்சின்னா மை சப்ஜெக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னோட இன்ட்ரெஸ்டும் அதே தான் சையேவ சா அந்த

ப்ரிஃபர் தட் எனக்கும் வந்து அதுல அபிமத்தம் நாம சம்மதம் எனக்கும் அதுதான் சம்மதம் ஸ்தீயதாம் இருந்துக்கோ இங்கே இருந்துக்கோ அப்படின்னு சரியா ஸ்தீயதாம்ங்கிறது உங்களுக்கு இதுல இருக்கு அப்புறம் ஆத்மகத்தம் உம் ததனு அவரு மனசு கூட இவனுடைய ஈடுபாடு அது இட் நீட் டு டெஸ்டட் பரீட்சித்தும் யோகியா பிரவருத்திங்கிறது ஸ்ரீலிங்கம் ததனும் வித்யார வித்யாரம்பா ததனு அப்படின்னா தஸ்மாத் பரம்னு தத்த பரம்னு இருக்கும் சோ அதுக்கப்புறம் வித்யா ஆரம்ப சரியா அப்புறம்

என்ன ஆறுது அப்படின்னா ஆகதாக ஜனாக சிஷியாக சாத்திராக குருகுல வாச கிளேஷம் அசகமானாக குருகுல வாசத்தினுடைய கிளேஷம்னா கஷ்டம் அதை அசகமானாக தாங்க முடியாம பலாயுதாக வவந்தி கேஜது சில பேர் ஓடிய போயிடுறான் அதாவது வாரத்துக்கு ஒரு ரெண்டு கிளாஸ் பாட்டு கிளாஸுக்கு வந்துட்டு வச்சுக்கோங்க என்ன பாட்டு வரும் ஒன்றும் வராது அந்த அந்த கத்துக்கிற வா வாரம் வாரம் ஒன் ஹவர் பிராக்டிஸ் பாட்டு அதனால சங்கீதம் நாம உலகத்துல என்ன நினைச்சுட்டு இருக்கா எல்லாரும் அப்படின்னா சங்கீதம் நாம சனகபக்ஷணம் இத்தி சகசா ஆகத்தா ஃபுண்டல் சாப்பிட்ற மாதிரி அப்படின்னுட்டு விட்டு சகசானா வேக வேகமா வேக வேகமா ஆகத்தாஹா சாத்தாக குருகுல வாச கிளேஷம் அசஹமானாக குருகுலசிய வாசக

போத் அண்ட் மென்டல் அந்த கிச்சன் கிச்சன் எல்லாமே போனும்ர்ணா கட்சியாம் நம்மளே அர்த்தம் சொல்லிக்க அ அவர் இவ்ளோ யோசிச்சு எழுதிருக்காரான் தெரியல அவர் வேற ஏதாவது யோசிச்சு எழுதிருப்பாரு அவர் அப்புறம் நீங்க என்ன தேவாகா ப்ளூரல்ல போட்டு தேவாகா அப்படின்னா மரியாதைக்கு நாட் தட் நிறைய பேர் அங்க இருக்காங்கிற அர்த்தம் இல்லை ஏதோ அக்னாபயந்தி தேவா ஹாஸ் யூ ஆர்டர் ஸ்வகம் ஸ்தானம் உபலப்தம் இடம் கிடைச்சுடுத்து நம்ம நம்ம சொல்லிட்டு போவோம் ஆத்துக்குள்ள ஏதோ இன்டர்வியூ முன்ன பின்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினாலும் இடம் சீட்டு கிடைச்சிடுத்து ரொம்ப அதே அதனுடைய சம்ஸ்கிருதம் தான் ஸ்தானம் உபலப்தம் சீட்டு கிடைச்சிருத்தோ அப்படின்னு சொல்றாங்க ஸ்வகதம் மனசு கூட நினைச்சுக்கிறது இது நிஷ்கிராந்தோம் ரெண்டு பேரும் கிளம்பிடுறான் இது திருத்தியோ சமாப்தா மூணாவது அங்கோ முடிஞ்சு சரியா அதான் மேல கொஞ்சம் படிச்சிருக்கலாம் பட் மேல நான் பாத்துக்கல